Hi dears, welcome back to our channel Rashni Home. In the video, we will talk about the village flag video. ஊற வச்சு சுத்தமாக தண்ணி வடிகட்டி எடுத்து இது மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், அரைச்சிக்கலாம். அது கூட வெள்ளம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பவுல் சைஸில் உங்களுக்கு பிடித்தமான சைஸில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல மைதா மாவு. நான் ஏற்கனவே இந்த என்னுடைய சேனலில் வந்து சுரிய முதண்டை எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பால் சைஸில் பிடிச்சி வச்சு அதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடைக்காக மாவரைச்சி ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து எல்லாம் பால் சைஸ் அளவுக்கு உருண்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் வடை ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சுரிய ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பூ போட்டிருந்துச்சு, சரி அதை பறித்து கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கே இதை பறித்து கட்டிட்டு தான் இந்த வீடியோ இந்த சுரியம் வீடியோவை எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா நிறையா பூ பூக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த காக்கட்டா பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து செடி வகை சார்ந்தது தான். இது எப்படி அத்தை மேலே கொடியாக ஏற்றுனாங்கன்னு தெரியல. சில பேர் கட் பண்ணி விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்து பார்த்ததில்ல. நான் வந்து இந்த பஃப்பாக கீழே வரைக்கும் இருக்கும், கட் பண்ணி விட்டு நல்லா பஃப்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு மணம் வரைக்கும் பூக்குதுங்க. அவ்வளோ நிறைய பூ பூக்குது பாருங்க, அவ்வளோ கிளாஸ் இருக்குது. ஆனால் இங்கே மங்கீஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சிட்டியில் இருக்கிறதால நமக்கு இந்த வேப்பிலெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து இந்த நீம் ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லிட்டு வேப்பலை பறிச்சிட்டு இருந்தேன். வேப்பலை பறித்து அம்மியில் அரைச்சி நீம் ஃபேஸ் பேக் போட்டேன். உங்கள் ஃபேஸ் பேக் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காக்கட்டம் புண்ணும் நிறைய அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் பறிச்சிட்டு இருந்தேன், அது கூட மங்கி வந்துச்சா அதனால் பயந்துட்டு போயிட்டேன். இப்போ பாருங்கள் இன்னும் நிறைய பூ இருந்துச்சு. அதுவும் ஒரு அதாவது ஒரு கலையில் எவ்வளோ சங்கு எடுத்து நிறைய மொக்கு இருக்குது பாருங்கள். பூ அவ்வளோ பூ இருக்குது. அது மட்டும் இல்லை, கனகாமர பூவும் இருக்குது. சரி, பூ பறித்து முடிச்சு வச்சுட்டு நாங்கள் வந்து கொள்ளைக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஏரி, இந்த எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏரியை கடந்து கொள்ளைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தட்டைப்பயிறு இந்த உளுந்து செடிலாம் இருக்குது. உளுந்து ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த தட்டைப்பயிறுக்கு நடுவில் உளுந்து இருந்துச்சு. இந்த காஞ்சி காஞ்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உளுந்து தான். இந்த சைடெல்லாம் தர்பூசணி கொடி போட்டிருக்காங்க. பாப்பாவும் அவங்க அப்பாவும் விளாண்டுட்டுருக்காங்க அந்த சைடு. அந்தாண்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலியாக இருக்கிற அந்த இடத்துலலாம் எள்ளு விளைச்சிருக்காங்க. இப்போ தான் ரெண்டு ரெண்டு இலை வருது. இந்த பாருங்கள் தட்டைப்பயிறு, நாளைக்கு தட்டைப்பயிறு சாலட் செஞ்சதுல அது இங்கேருந்து அத்தை இங்கேருந்து பறிச்சிட்டு வந்தது தான், இந்த கொள்ளையிலேருந்து பறிச்சிட்டு வந்தது தான். இதில் தட்டைப்பயிறு காட்டும் உங்கள்கிட்ட. கால் மேலே ஏறிட்டு நிற்கலாம் பாப்பா. இங்கே தான் இருக்க, ஒரு நிமிஷம் இரு. இதுதான் தட்டைப்பயிறு பாருங்க, இதுதான் தட்டைப்பயிறு. இதை தான் பறித்து நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாலட் செஞ்சேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை தட்டைப்பயிறு இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம், இலந்த பழம் பறிக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நானும் அத்தையும் இதை பாருங்க இருக்கிறது பறிக்கலாமா, வாருங்கள். டபக் டபக் ஐயா கையில் முள்ளு பாருங்க. எங்கள் அத்தை இந்த டைம்ல என்னை வீட்டை கூட்டு போறாங்க. இந்த அமேசான் காலை திரும்ப கடக்கணும், எப்படி கடக்க போறேன்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக இந்த அமேசான் காட்டெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை செடி பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை தனியாக பறித்து எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கொள்ளு பயிர். ஏற்கனவே வந்து கொள்ளு அத்தை அடித்து வச்சுருந்தாங்க. சரி, இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
கேடியார் என் கூட வந்து எங்கள் கொள்ளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம கொள்ளைக்கு போனோம் இல்லையா, அங்கே நிறையா செடி கொடிகள் எல்லாமே க்ளீனரியாக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் கொள்ளைக்கு போங்க. கொள்ளைக்கு போய் அந்த செடி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்தில் நிறையா செடி வைங்க. செடி வச்சு அந்த செடி கூட பேசிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் நம்ம செடி வளர்க்கலை. நம்ம செடி வளர்ந்தால் நம்மளுடைய ஓன் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடி பார்த்திங்கன்னா, நானும் மாடி தோட்டத்தில் நிறையா செடி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் வந்து அதை கவனிக்கிறதுலேயே நமக்கு டைம் நிறையா எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ளார்ஸ், காய்கறிகள்லாம் அதிலே கிடைக்கும். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.